பிப் விவர்ஸ், பிக் பாஸ் SS7 தமிழ் இன்னியோட 17 நாள் முடிஞ்சிச்சுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. ஆனா இன்னி வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏதாவது சுவாரஸ்யமா நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. எந்த சீசனுமே இல்லாத அளவுக்கு இந்த சீசன் மட்டும் ரொம்பவே முக்கியம் போதுன்னு தான் சொல்லணும். அதுக்கு உதாரணமா இன்னைக்கு அப்லோட் பண்ண 2 ப்ரோமோ தாங்க. 2 ப்ரோமோவுமே அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் இருந்தது. அதை பார்த்த உடனே எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்ப இன்னைக்கு வீட்டுக்குள்ள எதுவுமே சுவாரஸ்யமா நடக்கல. நீங்க இதே மாதிரிதான் வந்து ரொம்ப முக்கியம் இந்த பிக் பாஸ் சீசன் ஃபுல்லா ஓட்ட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பிக் பாஸ் டீம் கிழிச்செடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும். சரி, இன்னைக்கு வீட்டுக்குள்ள அப்படி என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, பிக் பாஸ் ஒரு டாஸ்க் ஒன்னு கொடுத்துருக்காருங்க, சாபக்கல் அப்படிங்கிற ஒரு டாஸ்க். அதாவது அந்த சாபக்கல்ல வந்து கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து ஓட் பண்ணுவாங்க. அந்த கல் யார் கடைசியில வாங்குறாங்களோ அவங்க வந்து அடுத்த வாரம் டைரக்டா நாமினேஷன் ஆகுறாங்களாம். அது மட்டும் இல்ல, அடுத்த வாரம் ஸ்மால் பிக் பாஸ் வீட்டுக்கும் போயிடுவாங்களாம். இதுதாங்க இந்த டாஸ்க். இந்த டாஸ்க்ல விசித்ரா, ஜோவிகா, விஜய், நிக்சன், அக்ஷய் இவங்க எல்லாரும் கூல் சுரேஷோட பேரை சொல்ல, இதை கேட்ட நம்ம கூல் சுரேஷ் ரொம்பவே கடுப்பாயிட்டாப்ல. உங்க எல்லாருக்குமே நான் தான் இழிச்சவாயினா போயிட்டேனா? எல்லாரும் ஈஸியா என்னையே சொல்றீங்க, சொல்லுங்க எல்லாருமே எனக்கே சொல்லுங்க, எல்லாரும் என்னையே நாமினேட் பண்ணுங்க, எனக்கு அதை பத்தி ஒரு கவலமே இல்லை, எனக்காக 20 கோடி பேர் வெளியே இருக்கிறாங்க அப்படின்னு பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசி எப்பவுமே கத்துற மாதிரி கத்திட்டு இருந்தாப்ல. இதை நான் வேணா சந்தோஷமா எடுத்துக்கிறேன், இப்ப மட்டும் எல்லாரும் ஒரு மனதா இந்த சாபக்கள் எனக்கு கொடுக்குறீங்களே, ஆனா நேத்து டாஸ்க்ல நான் அவ்வளவு எமோஷனலா பேசினேனே, எனக்கே ஒருத்தனும் ஸ்டார் கொடுக்கல, ரொம்ப கடுப்பாவும் ஆக்ரோஷமாவும் நம்ம கூல் சுரேஷ் கேள்வி கேட்டுட்டே இருந்தாப்ல. ஆனா நம்ம கூல் சுரேஷ்க்கு ஒன்னு புரியல, அதாவது இவங்க எல்லாருமே ஏன் கூல் சுரேஷ் சொன்னாங்கன்னு, ஏன்னா இவர் நேத்து போட்ட ஒரு பிட்டு தான் ராசி பலன் சொல்றேன் அப்படின்னு நேத்து எல்லா கண்டஸ்டன்ஸுமே காலை வாரிட்டாப்ல. நேத்து அவர் சொன்ன ராசியெல்லாம் கேட்டு ஈன்னு இழிச்சிட்டு இருந்த நம்ம கண்டஸ்டன்ஸ் இன்னைக்கு அவருக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே இந்த சாபக்கலை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம ரவீனா பாப்பாக்கு ஐஷு மேல ஒரே காண்டு போல, ஏன்னா அவ எப்ப பார்த்தாலும் மணிக்கிட்டே பேசுறான் அப்படின்னு, அதனாலயே சாபக்கல் நான் ஐஷுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரீசனும் கொடுத்தாப்ல. என்னன்னா மாணிக் பாஷா மாதிரி அவளுக்குள்ள இன்னொரு ஒரு முகம் இருக்கு, அதை அவ இன்னும் காட்டவே இல்லை, அதை அவ வெளிக்கொண்டாடணும், அதனாலயே நான் வந்து இந்த சாபக்கல்லை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில்லியா ஒரு ரீசனை சொல்லி ஐஷுக்கு சாபக்கல் கொடுக்குறாங்க ரவீனா. கூல் சுரேஷ்க்கு நேத்து டாஸ்க்ல அக்ஷாக்கு ஸ்டார் கிடைச்சதே ரொம்ப காண்டு போல. அதனால பிக் பாஸ் வந்து இந்த சாபக்கல்லை யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது கூல் சுரேஷ் நான் அக்ஷாக்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ரீசன் கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அக்ஷயா பொண்ணு இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு ஷூட்டிங்க்கு வந்த மாதிரியே தெரியுறாங்க, கிச்சன் டீமை ரொம்பவே தொந்தரவு பண்றாங்க, அதனால அடுத்த வாரம் அவங்க கிச்சன் டீமுக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா அக்ஷயாவை பங்கமா வச்சு செய்யறாரு நம்ம கூல் சுரேஷ். அடுத்து நம்ம கேப்டன் யுகேந்திரன் கிட்ட, நீங்க யாருக்கு கல்லை கொடுப்பீங்கன்னு கேட்க, பிக் பாஸ் நான் ரவீனாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா, அந்த பாப்பா எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு, ஜாலியா இருக்கு, ஜாலியா இருக்கலாம், ஆனா எல்லா நேரமும் இப்படி இருக்கக்கூடாதுல்ல, இந்த கல் அவளுக்கு நான் கொடுக்குறேன், இது ஒரு பாடமா அவ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இக்கையான ஒரு ரீசன் சொல்லிட்டாப்ல. இதை கேட்டு கடுப்பான நம்ம பிக் பாஸ் யுகேந்திரனை காரி துப்புற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாப்ல. இதெல்லாம் ஒரு ரீசனா யுகேந்திரன், நீங்க இன்னும் கேப்டனுக்கான பதவியை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு ஒரே போடா போட்டாரு. இதுதாங்க 24/7 லைவ்ல போன ஒரே சுவாரஸ்யமான விஷயம். இதுக்கப்புறம் ஏதாவது சுவாரஸ்யமா நடக்குமா அப்படின்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம்.